அன்பான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் பரிமாறும் தகவல்களை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றவர்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஷேர் செய்ததன் விடயமாக எத்தனையோ பேர் பயனடைந்துள்ள இருக்கின்றார்கள் நீங்கள் செய்வதும் தர்மம்தான் தர்மம் தலை காக்கும் உங்கள் ஆதரவினால்தான் என்னால் தொடர்ந்து புது புது வினாக்களுக்கு விடை தேடக்கூடியதாக இருக்கின்றது உங்கள் ஆதரவை பல மடங்காக இந்த வருடமும் தருவீர்கள் என நம்புகின்றேன் பிறக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்கள் உடல்நிலைக்கும் உணவுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்கள் இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பின் கட்டாயம் இரத்த பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள் லோக்கலில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான கெமிக்கல் அற்ற உணவுகளை மட்டும் வாங்கி உண்ணுங்கள் எல்லா விதமான இனிப்பு வகைகளையும் தவறுங்கள் உங்கள் ஜீன்ஸ் அதாவது மரபணுக்கு ஏற்ற உணவை மட்டும் உண்ணுங்கள் உதாரணமாக வெள்ளையர்கள் தினமும் சோறும் கறியும் அல்லது இட்லி தோசை புட்டு போன்றவற்றை மட்டும் உன்றால் அவர்களுக்கு வியாதி வரும் அதேபோல் எங்களுக்கும் பிட்சா பேகர் ஃப்ரைட் சிக்கன் கடை உணவுகளை தொடரும் உண்ணும் பட்சத்தில் நோய்கள் ஏற்படும் தினமும் குறைந்தது ஏழு மணித்தியாலங்கள் நன்றாக உறங்குங்கள் மொபைல் பாவனையை குறையுங்கள் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி நடப்பதை தினமும் கட்டாயமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரவு எட்டு மணிக்கு பின் உணவு உட்கொள்ளாதீர்கள் தினமும் யாரோடாதது சிரித்து பேசுங்கள் தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை பருகுங்கள் சன்லைட்டில் குறைந்தது முப்பது நிமிடம் கட்டாயம் செலவிடுங்கள் அல்கஹோல் சிகரெட் முடியுமானவரை தவிர்க்க பாருங்கள் யாரோடும் கோபப்படாதீர்கள் அடுத்தவரை பற்றி குறை கூறாதீர்கள் ஏனெனில் நாங்கள் குறை கூறும் பட்சத்தில் அவர்கள் எங்களையும் பற்றி பலரிடம் எங்களையும் குறை சொல்ல நேரிடும் நல்ல விடயங்களுக்கு கை கொடுங்கள் எக்காரணம் கொன்றும் பெற்றோர்களை கைவிடாதீர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இன்று இந்த நிலையில் இருக்க முடியாது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதற்கு முதலீடும் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் எதையும் நாங்கள் சாதிக்கலாம் எத்தனையோ பேர் பணம் இருந்தும் எல்லாம் இருந்தும் ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கின்றார்கள் எனது முகநூல் அதாவது ஃபேஸ்புக் நண்பர்களின் அளவை தாண்டிவிட்டதால் என்னால் புதிய நண்பர்களை இணைக்க முடியாமல் இருக்கின்றது இதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனது பிஸ்னஸ் பேஜான பொடிக்குள் கிளினிக்கை நீங்கள் லைக் செய்வதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருக்கலாம் நாங்கள் எப்போதும் உங்களோடு பயணிக்க தயார் நிலையில் இருக்கின்றோம் நீங்களும் தயாராகுங்கள் ஹப்பி டூ தௌசண்ட் நைன்டீன் தேங்க்யூ